வாஸ் டே 29. நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஒன்று கூடிட்டாங்கப்பா, ஒன்று கூடிட்டாங்க. பிக் பாஸ் வீட்டில், ஸ்மால் பாஸ் வீட்டில் இருந்தவங்க எல்லாம் ஒன்று கூடி புதுசாக வந்தவங்கெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. எதுக்கு இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, நம்ம பிரதீப்பும் பூர்ணிமாவும் ஒரு ஒன்று கூடி பேசினாங்க. என்ன பேசினாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒயிட் கார்டு கண்டஸ்டன்ட்லாம் வந்து தனியாக வந்து நம்ம ஸ்மால் பாஸ் வீட்டில் போட்டுருவோம், அதுக்கு தலைவராக வந்து யாரை பொறுப்பேற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விசித்ரா வச்சிடலாம், ஏன்னா அவங்க நம்மளுக்கு சாதகமாக விளாட்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொன்னமே விசித்ராவை வந்து போட்டுட்டாங்க. ஸோ பூர்ணிமாவும் ஓகே, இது மாதிரி பண்ணால் வந்து கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமாவும் கரெக்டாக அடித்து எல்லாத்தையும் வந்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு துரத்தி விட்டாங்க. அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, நீ வந்து எப்படி கேம் விளாட்றன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு கேப்டன்னா வந்து மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காம உனக்குன்னு ஒரு தனி புத்தி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம தினேஷ் வந்து நல்லா காட்டு காட்டுன்னு காட்டினார். நான் சும்மா விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமாவை வந்து எனக்கு சுய புத்தி இருக்குது, அதனால தான் நான் பண்ணேன் அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அண்ட் எல்லாரும் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதை வந்து நம்ம விட்டு தள்ளுவோம். அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, சரி நம்ம வந்து விசித்ரா உள்ளே போட்டோமே, அவங்க வந்து நம்மளோட வேலையை வந்து கரெக்டாக பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா விசித்ராவுக்கே தெரியாது இவங்க எதுக்கு அதுக்குள்ளே போட்டாங்கன்னு. அப்புறம் எப்படி அவங்களுக்கு தெரியும் தப்பான ஒரு காரியத்தை பண்ணிவிட்டால் நம்ம பிரதீப்பும் பூர்ணிமாவும். ஸோ விசித்ரா வந்து உள்ளே என்ன பண்ணாங்க, ஓகே இதுக்கு தான் நம்மளை என்னை போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனால் கேமை வந்து நான் ட்விஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் பாஸ் வீட்டில் அர்ச்சனாவை தவிர எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு தெரியும் அவங்க எதுக்கு என்னை போட்டிருக்காங்க அப்படின்னு. பட் நம்ம வந்து அவங்க கிட்ட சண்டை போடுற மாதிரி காட்டிட்டு உள்ள வந்து அப்படியே நம்ம வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்துக்கலாம் அப்படின்னு வந்து விசித்ரா ஒரு வந்து கேம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணாங்க. அண்ட் எல்லாருமே ஓகே எங்களுக்கும் தெரியும் அவங்க வந்து எதுக்கு எங்களை ஸ்மால் பாஸ் வீட்டில் போட்டிருக்காங்க, எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம இவங்க பிளான் படியே போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க. அண்ட் வரப்போகிற எபிசோட்லலாம் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, இந்த வீக் ஃபுல்லாக வந்து அவங்க தான் ஸ்மால் பாஸ் வீட்டை வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு வந்து சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து வரப்போகிற எபிசோடில் பார்க்குறோம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக வந்து நாமினேஷன் ப்ராசஸ் வந்து நடந்துச்சு, வச்சு செஞ்சுட்டாங்கப்பா அப்படின்னு தான் சொல்லணும். பிக் பாஸ் வீட்டில் வந்து நாலு பேர்த்த வந்து தான் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக. அண்ட் அவங்க வந்து ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கவங்க புது கண்டஸ்டன்ஸ் வந்தாங்கல்ல, அவங்க வந்து கரெக்டான ரீசனை வச்சு அவங்க நாமினேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க அப்படி நாமினேட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏதோ போகிற போக்கில் வந்து ஏதாச்சும் சொல்லி விட்டு போவோம்ப்பா அப்படின்னு தான் இருந்துச்சு அவங்க நாமினேஷன் ப்ராசஸ்லாம். அண்டு என்ன சொல்கிறது, ஒரு சில கருத்துக்கள் வந்து கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து பிடிச்சிருந்தது கூல் சுரேஷ். கூல் சுரேஷ் அவங்க மனசுக்கு பட்டது என்னமோ அதுதான் வந்து சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா வெளியில் வந்து இவங்க வந்து இவங்க நாமினேட் பண்ணணும், இவங்க வந்து இவங்க நாமினேட் பண்ணணும்னு எல்லோரும் பேசி வச்சு தான் வந்து நாமினேட் பண்ணாங்க. பட் ஆனால் கூல் சுரேஷ் மட்டும் ஓகே, அவர் அங்கே போய் என்ன யோசிச்சான்னு தெரில, பட் ஆனால் அவரோட சொன்ன கருத்து வந்து கரெக்டாக பட்டுச்சு எனக்கு. உங்களுக்கு என்ன தோணுச்சோ நீங்கள் வந்து சொல்லுங்கள். அண்ட் நாமினேஷனில் இருக்கிறது யார் யார் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஸ்மால் பாஸ் வீட்டில் சொல்லலாம், ஏன்னா அவங்க தான் வந்து புதுசாக வந்திருக்காங்க. ஸோ அவங்க யார் யார் நாமினேட் அப்படின்னா, இருக்கிற அஞ்சு பேர் புதுசாக வந்து எல்லாருமே வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா நம்ம அர்ச்சனா, ஃபஸ்ட்டு அர்ச்சனாவை சொல்லலாம், ஏழு ஒட்டு வாங்கியிருக்காங்க. அடுத்து நம்ம தினேஷ், அதுக்கப்புறம் வந்து நம்ம பிராவோ. சரி எனக்கு பிராவோ வந்து ஓட்டு போட்டோமே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்னடா பண்ணா அந்த குழந்தை பையன் அப்படின்னு இருந்துச்சு. ஓகே அது அந்த லவ் வந்து தனியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கானா பாலா வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தா அன்ன பாரதி. ஸோ இவங்க அஞ்சு பேர்த்தையுமே வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே சொல்லணும், வந்த புதுசில் வந்து யார் யார் எப்படின்னே தெரியாது. எதுக்கு வந்து நீங்கள் எப்படி நாமினேட் பண்ணீங்கன்னு வந்து சுத்தமாக புரியல. கண்டிப்பாக வந்து இந்த வீக்கில் கமல் சார் வந்து இதை பற்றி பேசுவார்னு நினைக்கிறேன். அண்ட் மக்களுமே வந்து யோசிச்சிருப்பாங்க, என்னடா வந்த புதுசில் யாரோட கேரக்டருமே வந்து பிரதிபலிக்கல, எப்படி வந்து இவங்க இப்படி சொல்லலாம் அப்படின்னு பூர்ணிமா வந்து க்வெஸ்சன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க, நான் வந்து இதுக்காண்டி தான் பண்ணேன், எல்லாமே வெளிப்படையாக சொல்லி தானே பண்ணுறாங்க இப்போ எல்லா பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே. ஸோ ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துச்சு, ஓகே இவங்க வந்தால் நம்மளை அடிப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. பிக் பாஸ் வீட்டில் எல்லாருமே ஒன்று கூடி ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கவங்களாம் துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பட் அது நடக்க போகிறதில்லன்னு எல்லாத்துக்குமே தெரியும், அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும், பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிக் பாஸ் வீட்டில் யார் யார் நாமினேட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம மாயா. ஆப்வியஸாக நம்ம மாயா வந்து எல்லா நாமினேஷன், அதாவது வர வீக்கில் எல்லாத்துலேயுமே இருக்காங்க. ஐஷு, மணி, அதுக்கப்புறம் பார்த்தா அக்ஷயா, இவங்க நாலு பேர்த்தையும் வந்து தான் வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மாயா வந்து ரொம்பவே ஹார்ஷாக பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாயாவுக்கு வந்து ஐ லவ் யூ வந்து சொல்லிட்டாங்களா, அந்த அன்ன பாரதி அக்காவுக்கு ஐ லவ் யூ அக்கா அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஆனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இவங்க வந்து நல்லதுக்கு தான் சொல்கிறாங்களா இல்லை நம்மளை ஏதாச்சும் பண்ணுறதுக்காண்டி சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயோட டாக்கே அப்படி தானே இருக்கும். ஸோ அவங்கள நாமினேட் பண்ணிருக்காங்க. அக்ஷயா வந்து இருக்கிற இடம் தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு. அந்த ஐஷு வந்து வெளியில் நல்லா
ஜாலியாக இருந்தவங்க இங்கே வந்து ஏதோ சம்திங் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ அது இல்லாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த கேமில் வந்து அவங்கள பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம மணி வந்து ஆப்வியஸாக நம்ம ரவீனா வந்துருவாங்க. ஸோ ரவீனா மணி ரெண்டு பேர் இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் வந்து பயங்கர கனெக்டிவிட்டியாக இருக்காங்க. ஸோ அதை தாண்டி வந்து எதையுமே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மணியை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. இவங்க நாலு பேர் தான் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மாயா வந்து பயங்கர ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. ஓகே என்னை எப்படி நாமினேட் பண்ணுவாங்க எனக்கு தெரியும், அதனால ஐஎம் ஸோ ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இதுதான் நாமினேஷன் ப்ராசஸில் நடந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம கேப்டனுக்கு அகேன்ஸ்டாக வந்து எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்மால் பாஸ் வீட்டிலேருந்து. அண்ட் கொடியில் வந்து துணி காய போட்டிருந்தாங்க போல பிக் பாஸ் வீட்டுக்காரங்க. அங்கே வந்து காய போடுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக எங்கள் வீட்டை வந்து அழகாக வந்து நீங்கள் கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினேஷ் வந்து சண்டை போட்டிருக்காங்க. பட் ஆனால் நம்ம கேப்டன் வந்து எப்படிங்க நாங்கள் வேறு எங்கேயுமே போட முடியாது, எப்படி போட முடியும், அட்லீஸ்ட் அவளாச்சும் நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஆர்கியூமெண்ட்டில் இருந்தாங்க. அட்லாஸ்ட் வந்து ஓகே நான் வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து பேசுறேன் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா சொன்னாங்க. அண்ட் கானா பாலாவும் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு. மேபி வந்து கானா பாலா போற வீக்ல வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கூடையும் வந்து நல்லா மிங்கிள் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அவங்களுக்கு தான் வந்து அதிகமாகவே சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் இன்னொரு விஷயம் நடந்துச்சு என்ன அப்படின்னா, நம்ம அர்ச்சனா வந்திருந்தாங்கல்ல, அர்ச்சனா சும்மாவே வந்து எல்லாத்துக்கும் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா எதுக்கு பிக் பாஸ் வந்தீங்க, வெளியிலேயே உட்காந்து அழுதுட்டு போயிருக்கலாம், எதுக்கு பிக் பாஸ் வந்தீங்க சும்மா அழுதுகிட்டே, அப்படிதான் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா வந்து நேற்று தான் வந்தாங்கன்னு பார்த்தா இந்த மூணு டைம் நாலு டைம் அழுதுட்டாங்க. இப்படி அழுதா வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப வீக்கான கண்டஸ்டன்ட் தான் நினைப்பாங்க. அண்ட் அர்ச்சனாவை பார்த்தா நம்ம வெளியில் பார்க்கும்போது பயங்கர போல்டான கேரக்டர், நல்ல ஜோவியலான ஒரு கேரக்டர் அப்படின்னு தான் நினச்சோம். பட் ஆனால் இவ்வளோ சென்சிட்டிவாக இருப்பாங்கன்னு வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அண்ட் அவங்கள அதிகமாக ஓட்டு போட்ட காரணமே வந்து பயங்கர சென்சிட்டிவாக இருக்காங்க அப்படின்னு தான், ரொம்ப அதை புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. மாயாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபைட்டு, ஒரு குட்டி ஃபைட் தான், பட் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஃபைட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தவங்கள வந்து கரெக்டாக இன்வைட் பண்ணல, ஒரு வீட்டுக்குள்ளே வராங்க அவங்கள சிரிச்சிட்டே இன்வைட் பண்ணணும், அவங்க எதிரியாகவே இருந்தாலும் சிரிச்சிட்டே ஒரு அஞ்சு நிமிஷமாச்சு பேசிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவோட இது கருத்து. அண்ட் நம்ம மாயோட கருத்து எப்படிங்க நீங்கள் வந்து ஒரு ஆப்போனண்ட் எதுக்கு நான் சிரிச்சிட்டே வரவே இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயோட கருத்து இருந்தது. ரெண்டு பேரோட கருத்தும் வந்து டிஃப்ரெண்ட்டான கோணத்தில் பார்த்தா கரெக்டாக தான் பட்டுச்சு. பட் ஆனால் மாயோ சொல்கிறது வந்து இன்னுமே வந்து ஒரு கரெக்டாக பட்டுச்சு. ஏன்னா நம்ம அவங்களே ஒரு ஆப்போனண்ட்டு, நம்ம சிரிச்சிட்டே வரவே இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஹாய் அவ்வளோதான், ஹாய் வாங்க கை கொடுக்குறது அவ்வளோதான், இதுக்கு பார்த்து வா சூப்பர் நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறதுல வந்து என்ன சொல்கிறது, மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வாயில் ஒன்று பேச முடியாதுல்ல, அப்படி தான் நம்ம மாயா இருக்காங்க. ஸோ அவங்க பண்ணுறதும் வந்து கரெக்டாக தான் பட்டுச்சு. இதுதான் வந்து மோஸ்ட்லி நடந்துட்டுருக்கு. அண்ட் அர்ச்சனா வந்து பயங்கர சென்சிட்டிவாக இருக்கனால கண்டிப்பாக வந்து வர்ற வாரத்தில் வந்து வச்சு அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை வச்சே உங்களோட கருத்து வந்து என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து நேற்றுக்குரிய பிக் பாஸோட ரிவ்யூ. அண்ட் நாளைக்கியோட ரிவ்யூ வந்து நான் வந்து சொல்கிறேன். அத்துடன் விடைபெறுவது உங்களை ஐஷ்யா. நன்றி, வணக்கம்.